हाय हेलो वनकम नंबर्गळे இன்னைக்கு நம்ம கிரீன் மொபைல் சர்வீஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல புதுசா என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா அதாவது பாருங்க फ्रेंड्स இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம கிட்ட ஒரு மொபைல் Sony மொபைல் ஒன்னு வந்திருக்கு அதாவது இந்த Sony மொபைல் பாத்தீங்க அப்படினா என்ன ப்ராப்ளம் அப்படினு பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே ப்ராப்ளம் இந்த Sony மொபைல்ல பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே ப்ராப்ளம் இந்த டிஸ்ப்ளே வந்து எங்கயுமே கிடைக்கல அதாவது இங்க ஷோரூம்ல ஷாப்ல வந்து எங்கயுமே லோக்கல்ல கிடைக்காதனால கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காரு அப்படினா கஸ்டமரே வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டாரு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கற பட்சத்துல அடுத்து என்ன பண்ணிருந்தாருன்னா இதல அவரே வந்து சேஞ்ச் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு டூல்ஸ் கிட் ஒன்னு வாங்கியிருக்காரு இத பாருங்க ஒரு சின்னதா ஒரு எக்யூப்மென்ட் டூல்ஸ் கிட் இது ஒரு செட் அப்படியே வாங்கியிருக்காரு வாங்கிட்டு பேட்டரி வந்து அவரே சேஞ்ச் பண்ணிட்டாரு கஸ்டமரே வந்து பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு அடுத்து பாத்தீங்க அப்படினா டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணலாம் அப்படினு டிஸ்ப்ளேவும் கழட்டி இது பண்ணி சேஞ்ச் பண்ணி பாத்துட்டாரு பட் டிஸ்ப்ளே கழட்டி சேஞ்ச் பண்ணனதுக்கு அப்புறமும் பாத்தீங்க அப்படினா வைப்ரேட் மட்டும் தான் வருது இதல டிஸ்ப்ளேல எந்த ஒரு லைட்டிங் லோகோ எதுமே எனக்கு வரல அப்படினு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு அப்படினா வேற ஒரு கடையில கொடுத்திருக்காங்க வேற கடையில கொடுத்தங்கட்டி அந்த கடைக்காரன் வந்து கழட்டி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு டிஸ்ப்ளே தான் ப்ராப்ளம் டிஸ்ப்ளே வந்து வெர்ஷன் வந்து மேட்ச் ஆகல அதனால தான் உங்களுக்கு டிஸ்ப்ளே வந்து எதுவும் வரல அப்படினு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு அதுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படினா அந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் வெயிட் பண்ணியிருக்காரு நான் என்ன 10 நாள் 10 15 நாள் பாத்தீங்கன்னா நான் ஊர்ல இல்ல நம்ம ஷாப் வந்து க்ளோஸ்ல தான் இருந்தது என்னோட पर्सनल வேலைய நான் வந்து நான் வெளிய போயிட்டேன் அதுக்கு அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்க அப்படினா அந்த கஸ்டமர் அப்படியே பாக்ஸ் ফুল கிட்டோட கொண்டு வந்து இந்த ফুল டீடைல்ஸ் என்கிட்ட சொன்னாரு இதுதான் நடந்துது இது எப்படியாவது எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மொபைல வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம எப்படி ரெடி பண்ண போறோம் இதுல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் இந்த மொபைலோட மாடல் பாத்தீங்க அப்படினா Sony Xperia Z2 XZ அப்படி நினைக்கிறேன் XZ2ஆ இருக்கும் ஓகே நோ ப்ராப்ளம் மாடல் எது வந்தாலும் ஓகே சேம் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு பாக்குறது ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து இதல வந்து சார்ஜிங் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் வந்து ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்க நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் பாருங்க பவர் கீ வந்து லாங் பிரஸ் பண்ணி புடிச்சிருக்கேன் பட் எனக்கு வந்து இதல வந்து எந்த ஒரு இன்டிகேஷன் எதுவும் வந்து எனக்கு ஷோ ஆகல வைப்ரேட் எதுவும் ஆகல ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படினா நம்ம இதல வந்து சார்ஜிங் கேபிள் வந்து நம்ம இன்செர்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் சார்ஜிங் கேபிள் இன்செர்ட் பண்ணா பாருங்க சவுண்ட் வந்தது இதல பாருங்க இந்த இடத்துல பாருங்க レッド கலர் லைட் தெரியுதுங்களா レッド கலர் லைட் நமக்கு ஷோ ஆகுது அப்ப மொபைல் வந்து ஆன் ஆகுது சார்ஜிங் கம்ப்ளைன்ட் எல்லாமே எதுமே இல்ல இதல மொபைல் வந்து வர்க்கிங்ல தான் இருக்கு பட் டிஸ்ப்ளே தான் இதல ப்ராப்ளம் சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா நம்ம டிஸ்ப்ளே வந்து ரிமூவ் பண்ணலாம் இந்த ஓல்ட் டிஸ்ப்ளே வந்து ரிமூவ் பண்ணிட்டு நம்ம நியூ டிஸ்ப்ளே வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம இதல இருக்கிற டிஸ்ப்ளே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இது பேட்டரி கனெக்டர் ரிமூவ் பண்ணிரலாம் டிஸ்ப்ளேவும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிரலாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ பார்க்கலாம் செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம இது திரும்ப வந்து பேட்டரி கனெக்டர் வந்து இன்செர்ட் பண்ணலாம் இன்செர்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா சேம் இதே டிஸ்ப்ளே வச்சி நம்ம திரும்ப செக் பண்ணி பார்க்கலாம் ஆன் ஆகுதா இல்லையா அப்படினு பார்க்கலாம் ஓகே இப்போ வைப்ரேட் ஆச்சு மொபைல் மொபைல் வந்து ஆன் ஆயிருச்சு ஆனா இந்த டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா இந்த டிஸ்ப்ளேல எதுமே ஷோ ஆகல ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நியூவா புதுசா ஒரு டிஸ்ப்ளே இருக்கு அந்த டிஸ்ப்ளேவும் வந்து நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தறோம் இதல என்ன அப்படினா இது மேல வந்து ஒரு பிளேட் இருக்கும் அந்த பிளேட் 1 நிமிஷம் கஸ்டமர் ரிமூவ் பண்ணினால ஓகே இங்க இருக்கு அந்த பிளேட் பாத்தீங்கன்னா இதல இருக்கு நான் அதை யோசிச்சேன் பட் இங்க மேல ஒரு பிளேட் இருக்குமே அது காணோமே அப்படினு ஓகே இதுல இருக்கு எடுத்து சேஃப்டியா தான் வச்சிருக்காரு பேட்டரி மாத்திட்டாரு பட் பேட்டரி மாத்துறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டிப் இது வச்சிருக்கணும் அது வைக்காம மறந்துட்டாரு ஓகே இது இருக்கட்டும் நம்ம யூஸ் பண்ண நம்ம வந்து இதல ஃபிட் பண்ணும்போது செக் பண்ணி ஃபிட் பண்ணிரலாம் ஓகே நம்ம இப்போ பாத்தீங்க அப்படினா நியூ டிஸ்ப்ளே எடுத்து ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்த்தறலாம் ஓகே நியூ டிஸ்ப்ளே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு
ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வைப்ரேட் வந்துருச்சு. இதில் பாருங்கள் வைப்ரேட் ஆச்சு, ஆனால் டிஸ்பிளேயில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு லெட்டர்ஸ் எதுவும் வந்து நமக்கு ஷோ ஆகலை. இதில் வந்து என்ன டிஸ்பிளேயில் லெட்டர்ஸ் எதுவும் ஷோ ஆகலை அப்படின்னா நம்ம வந்து இது வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணி பார்க்கணும். பின்னாடி இந்த சீல்டு இருக்கு இல்லைங்களா, இந்த சீல்டு வந்து நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணோம் அப்படின்னா இதோட வெளிச்சம் வந்து நமக்கு தெரியும். இந்த வெளிச்சத்தில் நமக்கு டிஸ்பிளே வந்து வருது. இதில் பாருங்கள் தெரியுதுங்களா, இருங்க இப்போ பாருங்கள் இது ரிமூவ் பண்ணுங்காட்டியும் பாருங்கள் இந்த வெளிச்சத்தில் நமக்கு டிஸ்பிளே வந்து ஷோ ஆகுது. இப்போ பாருங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஆன் பண்ணுறோம் பாருங்கள். தெரியுதுங்களா, இதில் பாருங்கள் சோனி அப்படின்னு நமக்கு இந்த இடத்துல ஷோ ஆகுது. இது முன்னொரு லேயர் கூட நம்ம ரிமூவ் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா தெளிவாகவே தெரியுது சோனின்ட்டு இந்த இடத்துல லெட்டர்ஸ் வந்து தெரியுது. உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள் சோனி ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து வருது, இதில் ஒர்க் ஆகுது. ஸோ டிஸ்பிளே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெர்ஷன் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, மேட்ச் ஆகுது. இதில் என்ன அப்படின்னா டிஸ்பிளேயில் லைட்டிங் மட்டும்தான் வரல. ஸோ நம்ம வந்து அடுத்ததாக வந்து இந்த பிசிபி போர்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லைட்டிங் செக்ஷனில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி செக் பண்ணுறது, எந்த இடத்துலேருந்து என்ன பாயிண்ட் செக் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு இந்த நியூ டிஸ்பிளே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கூல் டெஸ்ட் பண்ணுவோம். கூல் டெஸ்ட் அப்படிங்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா நம்ம பேட்டரி கனெக்டர் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே நமக்கு லைட்டிங் செக்ஷனுக்கு நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல் பொறுத்த வரைக்கும் லைட்டிங் செக்ஷனில் ஒன்றாம் நம்பர் பின்னு தான் வந்து லைட்டிங் செக்ஷனுக்கு பவர் சப்ளை வரும். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மல்டிமீட்டர் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணி இது வந்து டயோட் மோடில், இதில் நம்ம பசர் மோடில் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, பசர் மோடில் ஆன் பண்ணி வச்சுட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, இதில் ஜூம் பண்ணி காட்டுற பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணால் நல்ல கிளியரன்ஸ் இதில் வரல, இருந்தாலும் நான் உங்களுக்கோசரம் நல்ல தெளிவாக காட்டணுங்கிறக்கோசரம் காட்டுறேன். இதில் பாருங்கள், இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பின் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பின், இந்த ஃபஸ்ட்டு பின்னில் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ண அப்படின்னு இதுலேருந்து நமக்கு ரோப்பு ஒவ்வொன்றா ஒவ்வொரு கெப்பாசிட்டர் பக்கத்தில் நிறைய கெப்பாசிட்டர் இருக்குது, அந்த கெப்பாசிட்டரில் எந்த கெப்பாசிட்டி நமக்கு கனெக்டிவிட்டி கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் இந்த இடத்துல வர ஒரு கெப்பாசிட்டரில் நமக்கு கனெக்டிவிட்டி கிடைக்குது. அடுத்ததாக பார்த்திங்களா இந்த இடத்துல இந்த இடத்துலையும் கிடைக்குது, அதுக்கு அடுத்து தான் ஓகே இந்த காயில் டயோட்லையும் கிடைக்குது. அடுத்தது இந்த இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இந்த ரெசிஸ்டரில் கிடைக்கல, இந்த சைடு கிடைக்குது. ஓகே ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதில் வந்து ஃபால்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இதில் எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு ரெசிஸ்டர் மட்டும்தான் வந்து நமக்கு லைன் வந்து வரல. ஏன் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா அதாவது எந்த ஒரு மொபைல் மதர் போர்டாக இருந்தாலுமே நமக்கு கெப்பாசிட்டர் ஆகட்டும் ரெசிஸ்டர் ஆகட்டும் ஒன்று சீரியல் லைனில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. சீரியல் லைனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து கெப்பாசிட்டர் எந்த ஒரு கெப்பாசிட்டரும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதனால் நமக்கு ஃபால்ட் வரும். இதில் பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான். இதில் பார்த்திங்க ஒரு சில இதில் பார்த்திங்கன்னா மொபைலில் பார்த்திங்கன்னா பேரல் லைனில் கெப்பாசிட்டர் வந்து ரிமூவ் அதை வச்சுருப்பாங்க. பேரல் லைனில் இருக்கிறப்போ இருந்துச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து கெப்பாசிட்டர் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கூட எந்த ப்ராப்ளம் வராது. ஏன்னா சீரிஸ் லைனில் இருக்கிறப்போ நம்ம கெப்பாசிட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நம்ம வேறு ஒரு கெப்பாசிட்டர் வைக்கணும், அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதில் சீரிஸ் லைனில் தான் இருக்குது. ஒன் பை ஒன்று ஒன்று விட்டு போச்சு அப்படின்னாலுமே நமக்கு இதில் வந்து எந்த ஒரு கனெக்டிவிட்டி எதுவுமே வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் சின்னதாக ஒரு ஜம்பரை மட்டும் மேக் பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா சீரிஸ் லைன் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுது, அந்த மிஸ் ஆகிற இடத்த மட்டும் நம்ம வந்து சின்னதாக ஒரு ஜம்பர் பண்ணி கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு எப்படி இதை சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்க்கலாம். இது ஜம்பர் பண்ணுறதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக சால்டிங் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் இருக்கு இல்லைங்க, அந்த ஃப்ளக்ஸ் பேஸ்ட் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
சால்டிங் ஃப்ளக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய சால்டிங் வயர் இருக்குங்க, சால்டிங் வயரில் வந்து வச்சு நான் இது வந்து சின்னதாக வந்து ஒரு ஜம்பர் மேக் பண்ணுறேன். ரொம்ப பெருசாலாம் இல்லை, இது ஜம்பர் பண்ணணுங்கிறது இல்லை, லைட்டாக வந்து நம்ம சால்டிங் லெட் எடுத்து இதில் ஷார்ட் பண்ணி விட்டாவே போதும். ஷார்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல சின்னதாக ஒரு நம்ம ஜம்பர் மேக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் சின்னதாக ஜம்பர் வந்து மேக் பண்ணிட்டோம். மேக் பண்ணிவிட்டு அழகாக இது வந்து கட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, இது கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம், நமக்கு கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கா இல்லை மிஸ் ஆகிருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, சரியாக கனெக்டிவிட்டி கிடைக்கல, சரியாக ஜம்பர் வந்து இது சின்ன இடத்துல இங்கேனா ஜம்பர் ஆகலை. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை ஷார்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஜம்பர் பதிலாக கொஞ்சமாக சால்டிங் ஐரன் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக வந்து ஷார்ட் பண்ணியிருக்கிறோம். நல்லா தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நான் இதில் பாருங்கள், இந்த இடத்துல ரெண்டு கெப்பாசிட்டர், அதாவது ஒரு ரெசிஸ்டரும் ஒரு கெப்பாசிட்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இது ரெண்டையுமே வந்து நான் ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஷார்ட் பண்ணியிருந்ததுனால அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ வந்து டிஸ்பிளே வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நமக்கு வந்து சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த புதுசாக இருக்கிற இந்த டிஸ்பிளே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வச்சு ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் நமக்கு டிஸ்பிளே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வருதா இல்லையா அப்படிங்கிறது. ஓகே, ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம பவர் ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் வைப்ரேட்டர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாருங்கள் மொபைல் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்பிளே வந்து லைட்டிங் வந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள் மொபைல் பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக டிஸ்பிளே லைட்டிங்கு வந்துருச்சு. இது கம்ப்ளீட் ஆன் ஆகிட்டு டச் எல்லாமே ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது அதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம இது பேஸ்ட் போட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பர்ஃபெக்டாக செக் பண்ணிட்டோம் அப்படின்னா கஸ்டமருக்கு ஒட்டியே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா பத்து நாளாக வந்து இது வாங்கினதுலேருந்து அவரே ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு. அவர்னால் முடியாத பட்சத்துக்கு வெளியில் கொடுத்தும் ட்ரை பண்ணி பார்த்தார், முடியல அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்மகிட்ட வந்துச்சு. நம்ம பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக சின்னதாக வந்து ஒரே ஒரு சர்க்யூட் மட்டும் கம்ப்ளீட் பண்ணோம், நமக்கு ப்ராப்ளம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சால்வ் ஆச்சு, மொபைலும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இதில் ஒர்க் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை திரும்ப வந்து நம்ம கஸ்டமருக்கு இதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கஸ்டமர் வந்து ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாயிருவார். ஏன்னா இதோட டிஸ்பிளே வந்து காஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும், பட் இங்கே லோக்கல் எங்கேயும் கிடைக்காதனால அவரும் பார்த்திங்க அப்படின்னா
ஆன்லைனில் தான் புக் பண்ணி வாங்கியிருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிம்பிளாக வந்து ஈஸியான மெத்தடில் இதை வந்து ஃபால்ட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த மாதிரி மொபைல் வந்து உங்கள்கிட்ட வந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணுங்கள், அதாவது எந்த செக்ஷனில் நமக்கு ப்ராப்ளம் இருக்குது என்ன ஏதுன்னு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு நமக்கு சீரிஸ் லைனில் வந்து ப்ராப்ளம் இருக்கா இல்லை அப்படின்னா, அதாவது கெப்பாசிட்டர் இதெல்லாமே பார்த்திங்கன்னா சீரிஸ் லைனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பேரல் லைனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ரெண்டு லைன்லேயும் கனெக்ட் பண்ணுவீங்க. நமக்கு எதில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு ஃபால்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னாவே வந்து நமக்கு ஈஸியாக வந்து எங்கேருந்து கனெக்டிவிட்டி நமக்கு மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அது கனெக்டிவிட்டி மிஸ் ஆன இடத்துல வந்து நமக்கு பேரல் லைனில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஜம்பர் பண்ணிக்கலாம், சீரிஸ் லைனில் இருந்துச்சு அப்படின்னா வேறு கெப்பாசிட்டி வந்து மாற்றி நம்ம இதை ஃபால்ட் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்றைக்கி இதை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.